ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசனில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. ஸோ மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் இது வந்து என்னென்னா, எனக்கு கரண்ட்டு வந்து ஒரு கண்டக்டரில் எப்படி போகுது, அதாவது ஒரு எலக்ட்ரானானது எப்படி போகுது அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு வரைகிறேன். ஸோ ஒரு கண்டக்டரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டக்டரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இதனுடைய டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ரைட், ஓகேங்களா. ஸோ இப்போது நான் எலக்ட்ரான் வந்து இப்படி போகிற மாதிரி வச்சுக்கிறேன், ஓகே. அப்போ இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறாங்க, ஓகே. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். அந்த கண்டக்டரில் நான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்குறேன், ஐ மீன் ஒரு வோல்டேஜ் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் ப்ளஸ் மைனஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு, ஓகே. அப்போ இங்கே ப்ளஸ்னால் இங்கேயும் மைனஸ், இங்கே ப்ளஸ்னால் இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ்னால் இங்கே மைனஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ உள்ளே வந்து இந்த கண்டக்டருக்குள்ளே என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான்லாம் எப்படி மூவ் ஆகும்? ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு நல்லா தெரியும், கரண்ட் வந்து எப்பவுமே இப்படி தான் போகும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் தான் போகும். ஸோ அப்போ கரண்ட்டு வந்து இந்த டைரெக்ஷனில் தான் உங்களுக்கு போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். திஸ் இஸ் கால்ட் கன்வென்ஷனல் கரண்ட். ஸோ இதுதான் கன்வென்ஷனல் கரண்ட். எலக்ட்ரான் கரண்ட்னா என்னென்னா, எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுதோ அதுதான் எலக்ட்ரான் கரண்ட். ஸோ பாருங்கள், இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. அப்போ நெகட்டிவ் நெகட்டிவ் என்னாகும், ரிப்பல் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் என்னாகும், அட்ராக்ட் ஆகும். அப்போ கண்டிப்பாக எலக்ட்ரான் எந்த சைடு போகும், இந்த சைடு தான் போகும், ஏன்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரான் கரண்ட். அப்போது இதில் ஒரு சொல்லியிருப்பாங்க அந்த கண்டக்டரில், ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு மஸ்ட் பி ட்ராவல்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் காரணம். அப்போது உங்களுக்கு கன்வென்ஷனல் கரண்ட் இப்படி இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அதாவது எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து இப்படி இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பேசிக் கான்செப்ட். அப்போ கன்வென்ஷனல் கரண்ட்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எலக்ட்ரான் கரண்ட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ பாருங்கள், இந்த கண்டக்டரில் நமக்கு வந்து எலக்ட்ரான் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்போ கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரைட்லேருந்து லெஃப்டாக தான் இருக்கும். அப்போது ஏங்கிறது ஏரியா க்ராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறேன், அதாவது ஒரு கண்டக்டரோட ஏரியா, ஓகேங்களா. அப்போது இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது, விச் இஸ் நிறைய எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. அப்போ என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் நிறைய எலக்ட்ரான் இருக்கும். அப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம், மொத்த வால்யூம்லையும் எலக்ட்ரான் தான் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏஎஸ்ஏ ஏரியா க்ராஸ் செக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வெலாசிட்டி ஃபார்மில் எடுத்துக்கிறேன். ஸோ விடினா என்ன, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் என்ன, ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் டெர்மினல், இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஓகே, ரைட். அப்போது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இந்த சைடு தான் இருக்கும், அப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸு, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் எலக்ட்ரான் வந்து இப்படி மூவ் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி மூவ் ஆகுது. திஸ் இஸ் அ கன்வென்ஷனல் கரண்ட், திஸ் இஸ் அ என்னது எலக்ட்ரான் கரண்ட். அப்போ விடி இஸ் ஈக்குவல் டு என்ன, நம்ம ஜென்ரல் ஃபார்முலா டிஎக்ஸ் பை டிடி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், இது ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ நமக்கு பேசிக்காக என்ன வரும், டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விடி இன்டு டிடி, ஓகே, ரைட். ஸோ இது வந்து டிஎக்ஸ், விச் மீன்ஸ் டிஸ்டன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால்யூம். ஸோ அப்போ வால்யூம் எப்படி இருக்கீங்க, வால்யூம் வந்து ஏரியா, மொத்த ஏரியா இன்டூ டிஎக்ஸ். ஏன்னா
எல்லா வால்யூம்லேயும் வால்யூம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறது என்னது எலக்ட்ரான். அப்போ நம்ம மொத்தமாக எடுத்துக்கணும் ஏ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான் முழுக்க நிறைஞ்சிருக்கு அந்த வால்யூம்னு சொல்லியிருக்கேன். அப்போ என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்போ இன்ட்டு என், ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படி போட்டிங்கன்னா போதும். ஸோ வால்யூம் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் இப்படி மென்ஷன் பண்ணிங்கனாலே போதும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு போகணும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இந்த டிஎக்ஸ் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போது ஏ இன்ட்டு டிஎக்ஸ் என்னது விடி இன்ட்டு வி டிடி இன்ட்டு என், சிம்பிள், சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ என்னது கியூ இஸ் ஈக்குவல் டு என்னின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்போ டோட்டல் சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கணும், டோட்டல் சார்ஜ். அப்போ குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துருக்கோம். இப்போ டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது என்னது, டி கியூ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு, ஓகேங்களா, சார்ஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் வால்யூம் எலமெண்ட். அப்போ ரொம்ப சிம்பிள், சார்ஜுங்கிறது ஈன்னு எடுத்துக்கலாம், இந்த ஃபார்முலா என்இ. அப்போ என்னுங்கிறது என்னது, ஸோ டோட்டலாக இது ஃபுல்லாக, அப்போ ஏ விடி விடி இன்ட்டு டிடி என். ஸோ ஸோ சிம்பிள், எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எழுதியாச்சு. ஸோ இது வந்து டி கியூ. ஸோ நமக்கு தெரியும் கரண்ட் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா டி கியூ பை டிடி, இது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது இந்த டிக்யூ டிடி இப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், நான் ஆர்டர் எழுதிக்கிறேன், என் இ ஏ விடி, அவ்வளோதான். அப்போ டிக்யூ பை டிடிக்கு கரண்ட்டு என்இஏ விடி. ஸோ ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது என்னது, கரண்ட் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ கரண்ட் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன், இம்பார்ட்டன்ட் டூ மார்க். ஸோ கரண்ட் டென்சிட்டின்னு என்ன, ஜே ஈக்குவல் டு ஐ பை ஏ. இதோட யூனிட் பாருங்கள், கரண்ட்னா ஆம்பியர் அண்ட் ஏரியானா மீட்டர் ஸ்கொயர், அப்போ மீட்டர் இன்வெர்ஸ் டூ. ஸோ கரண்ட் பர் யூனிட் ஏரியா கிராஸ் செக்ஷன் இஸ் கால் கரண்ட் டென்சிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அப்போ ஜே ஈக்குவல் டு ஐ பை ஏ, கரண்ட் டென்சிட்டி நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போது ஜே ஈக்குவல் டு என்ன வரும், ஐ பை ஏ ஈக்குவல் டு என்இ விடி, அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த ஏ இந்த பக்கம் கொண்டு போவாங்க. அப்போ ஐ பை ஏங்கிறது என்ன, ஜே. அப்போ ஜே என்இ விடி, இவ்வளோதான். ஸோ நான் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன், ஜே ஈக்குவல் டு என்இ விடி, ஓகேங்களா? ஜஸ்ட் ஸோ சிம்பிள். ஸோ இதில் வந்து நான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு முதல்ல சொன்னேன், எப்படி இருக்கும்னு நான் சொன்னேன். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, ஓகேங்களா? அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா மைனஸ் மியூ இ, இது வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எக்ஸ்ப்ரெஷன் வந்து எடுக்கப்பட்டது. ஸோ அப்போ மியூங்கிறது மொபைலிட்டி, மியூங்கிறது என்னது, மொபைலிட்டி. அப்போ விடி இஸ் ஈக்குவல் டு மியூங்கிறது மொபைலிட்டி, அப்போ என்ன வரும், மைனஸ் சாரி மைனஸ் இ டவு பை எம். அப்போ மொபைலிட்டி ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ அந்த விடியை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், ஓகேங்களா? அப்போ என்ன வரும், ஜே இஸ் ஈக்குவல் டு என்இ விடிக்கு என்ன வரும், மைனஸ் முன்னாடி போட்டுக்கலாம், இ டவு பை எம் இன்டு இ. ஸோ இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இன்ட்டு பண்ண என்ன வரும், ஜே இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் என்இ ஸ்கொயர் டவு பை எம் இன்ட்டு இ. ஸோ ஸோ சிம்பிள், ஓகேங்களா? இதில் என்இ ஸ்கொயர் பை டவு, ஓகேங்களா? ஸோ என்இ ஸ்கொயர் பை டவு எம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா. சிக்மானா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி,
சிக்மா என்ன கண்டக்டிவிட்டி ஓகேங்களா ரொம்ப முக்கியம் அப்போ கண்டக்டிவிட்டி எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும் ஜே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா இ ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி கன்வென்ஷனல் கரண்ட்டுக்கு ப்ளஸ்ஸு தான் வரும் ஏன்னா பாசிட்டிவ் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால் ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ அப்போ பாசிட்டிவாக மாறி ஃபார் கன்வென்ஷனல் கரண்ட் ஸோ சிம்பிள் ஓகேங்களா அப்போது அடுத்தது ரெசிஸ்டிவிட்டினா என்ன ரெசிஸ்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டினா என்ன ரெசிஸ்டிவிட்டினா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ரோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி இஸ் கால்ட் ரெசிஸ்டிவிட்டி ஸோ அப்போது ஒன் பை சிக்மா அப்போ எப்படி போடலான்னா எம் டிவைடட் பை என்இ ஸ்கொயர் பை டவ் ஸோ இதுதான் ரெசிஸ்டிவிட்டி ஸோ திஸ் இஸ் கால்ட் மைக்ரோஸ்கோபிக் ஓம்ஸ்லா திஸ் இஸ் கால்ட் மைக்ரோஸ்கோபிக் ஓம்ஸ்லா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் கன்வென்ஷனல் கரண்ட்டுக்கும் எலக்ட்ரான் கரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டேன் அதை புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் ஸோ ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரெசிஸ்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்ப்போம் அண்ட் கலர் கோடிங் ஆஃப் ரெசன்ஸும் பார்க்கலாம் தேங்க்யூ